الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة صدق الله العظيم ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாவுக்கு பயந்து அஞ்சு நடக்கிறது கடமைப்பட்டுகிறோம். யாருக்கு மோமின் என்று சொல்கிறது என்கிறத ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் விளங்கப்படுத்தினாங்க. அஜபன் லி அம்ரில் மோமின், மோமினுடைய எல்லா விடயமும் ஆச்சரியமானது. மோமின் என்று சொன்னாலே அவனுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை ரெண்டு மூன்று தடவை உச்சரிப்பாங்க என்று சொன்னால் அதுக்கு அங்கால வேறொன்றும் இல்லை என்கிறது தான் அதனுடைய கருத்து. அஜிபன் லி அம்ரில் மொமின், மோமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியத்துக்குரியது என்று சொன்ன ஹசரத் ரசூலுல்லா சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தையை கவனிங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர். அந்த மோமினுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு ஹைர் தான், நலவு தான். அம்ரஹு, இன்ன அம்ரஹு, அவனுடைய விடயங்கள் என்று சொல்லிட்டு குல்லஹு என்று தாக்கீத் செய்கிறான் ஹசரத் ரசூலுல்லா. தாக்கீத் செய்கிறான், உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க அனைத்துமே அவனுக்கு ஹைர் தான். அவன்டா கொஞ்சம் யோசிங்க, மோமினாக இருக்கக்கூடிய நிலைமையில் எது வந்தாலும் அவருக்கு நலவு தான். இன்று ஈமான் இல்லாத நிலைமையில் சில விடயங்கள் வருது, எங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது, அது நாங்கள் ஹைர் என்று நினைக்கிறோம், அது ஹைர் இல்லை. மோமினாக இருக்கிற நிலைமையில் ஒரு கெடுதி வந்தாலும் அதுவும் ஹைர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்தும் பார்க்கக்கூடிய வார்த்தை தான், வலைசதாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமினீன். இந்த ஹைர் வந்து மோமின்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது. மோமின்களை தவிர ஹைர் வேற யாருக்குமே கிடையாது. இன் அசாபத் ஹுஸ்ஸரா, நபி அவங்க தொடர்ந்து விளங்கப்படுத்துகிறாங்க, அந்த மூமினுக்கு சந்தோஷமான நிலைமை ஏற்பட்டுட்டால், ஒரு பசுமையான நிலைமை உண்டாகிட்டால், ஷக்கர, அவன் நன்றி செலுத்துவான். ஃபக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாகவே இருக்கும், ஹைராக இருக்கும். வைன் அஸ்வாபத்து லர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி வந்து நேர்ந்தால், சபர, பொறுமையாக இருப்பான். ஃபக்கான ஹைர் அல்லஹு, அந்த கெடுதியும் அவருக்கு ஹைராகத்தான் இருக்கு. இதில் பெரிய விடயங்களை எங்களுக்கு ரசூலுல்லா சொல்லித்தாராங்க. அப்படின்னா மூமினுக்கு இந்த ரெண்டும் வாரது நியதி, அது கட்டாயம் வரத்தான் செய்யும். அவன் சந்தோஷம் அடைவான், அந்த சந்தோஷத்தில் மூமினாக இருந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான். அவன் சில கெடுதிகளையும் சந்திப்பான், அந்த கெடுதி நேரத்தில் மூமினாக இருந்தால் சபர, பொறுமையாக இருப்பான். இப்படியானவருக்குத்தான் அனைத்துமே ஹைர் என்று சொல்லி ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னான். இப்படியானவங்கத்தான் அல்லாவுடைய குர்ஆனில் பரிபூர்ணமான நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. அஃப துமினூன பி பஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பி பஅத், அல்லாஹ் காஃபிர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாரிடத்திலையும் கேட்குறான், நீங்கள் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளின் சிலதை நம்பிக்கை கொண்டுட்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு எதன் மீது பொறுப்பு சாட்டானோ அவைகளை நீங்கள் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு அவனின் மீது தவக்கல் வைத்து
செயல்பட இல்லை என்றால் தலை குனிய இல்லாண்டியால் அதில் பொறுமையோட நீங்கள் முகம் கொடுக்க இல்லாண்டா நீங்கள் மூமினே இல்லை. ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அல்லாவுடைய குர்ஆன் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள் எங்களுக்கு பேசுது. நாங்கள் எல்லாரும் இது ஓதுறோம் படிக்கிறோம். அல்லாஹ் ரசூலை பார்த்து ரசூல் ஈமான் கொண்டார். பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, தன்னுடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து எது இறக்கப்பட்டதோ அதை கொண்டு ஈமான் கொண்டார். வல் முஃமினூன், மூமின்களும் ஈமான் கொண்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இந்த இடத்துல நம்பிக்கை கொள்வதற்கு பிரதானமான விடயங்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். ரசூலும் மூமின்களும் அவர்கள் அனைவரும் ஆமன பில்லாஹி, அல்லாவை ஈமான் கொண்டார்கள். வ மலாயிக்கத்திஹி, மலாய்க்காமார்களை நம்பினார்கள். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பினார்கள். வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்பினார்கள். லா நுஃபர்ரிக்கு பைன அஹதிம் மிர் ருசுலி, அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியில் யாரையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். அதாவது அவர்களில் சிலர்களை ஏற்றுக்கொண்டுட்டு சிலர்களை மறுக்க மாட்டோம். சிலர்களை உயர்த்தி மற்றும் சிலர்களை அவர்களை விட அந்தஸ்தில் தாழ்த்த மாட்டோம். இந்த முறையில் மூமின்கள் அவர்களை ஈமான் கொள்வார்கள். வக்காலு, மேலும் மூமின்களாக இருந்தால் சொல்லக்கூடிய வார்த்தை சமியனா, நாங்கள் யா அல்லாஹ் எந்த கட்டளை நீ எங்களுக்கு விதித்தாயோ, எதனை விட்டு விலக சொன்னாயோ, இவைகள் அனைத்துக்கும் செய்யுமடித்து வ அத்தானா, உனக்கு வழிபட்டு விட்டோம். குஃப்ரானக ரப்பனா, எங்களுடைய ரப்பே உன்னிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம். வ இலைக்கல் மசீர், எங்களுடைய இறுதி பயணம் உன்னின் பக்கமே இருக்கிறது என்ற அந்த பேர் நம்பிக்கையின் பேரில் மூமின்கள் செயல்படுவார்கள். அப்படி இல்லாதவர்கள் சோதனைகள் வரும் பொழுது இவைகளை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு துன்யாவில் நடக்கக்கூடிய நலவு கெடுதி எல்லாமே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நீதியின் பிரகாரம் தான் நடக்குது என்கிறத நாங்கள் எல்லாரும் ஆறு அம்சங்களில் இறுதியாக கலா கதிரை கொண்டும் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு அனைத்தையும் படைத்து இன்னா குல்ல ஷெய்இன் ஹலக்னாஹு பி கதர் சொல்லுகிறான். நாங்கள் அனைத்து விடயங்களையும் கதிரின் படிக்கு, எங்களுடைய முன் ஏற்பாடின் படிக்குத்தான் செய்விக்கிறோம், செய்துள்ளோம், நிர்மாணித்துள்ளோம், படைத்துள்ளோம் என்கிறதையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். அவனுடைய விடயத்தில் எங்களுக்கு சிந்தனை செலுத்த முடியாது. எங்கள் நாங்கள் மூமின்களாக இருக்கும் பட்சத்தில் எது வந்தாலும் அந்த ரெண்டு தன்மையோடு செயல்படுவோம் என்றால், சோதனை வரும் பொழுது சபர் கொர்றது, சந்தோஷத்துடைய நேரத்தில் நன்றி செலுத்துறது, இவைகளில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றால் அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு ஒரே காரணம்ங்கிறத நாங்கள் எந்த நேரத்திலும் சிந்தனையில் வைத்து எங்களுடைய கதிரின் மீதும் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எதெல்லாம் படைத்தானோ அவைகளை பராமரிக்கிறான் அவன். ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களுடைய பூமிகளுடைய ரப்பு அவன். வமா பைனஹுமா, அந்த வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மத்தியில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதனுடைய ரப்பும் அவன். ஃபஅபுதுஹு, அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்க. வஸ்தபிர் லி இபாதத்திஹி, அவனை வணங்குறதுல இபாதத்தில் பொறுமை கொள்ளுங்க. இபாதத்தில் கூட பொறுமை கொள்ளணும். இன்றைக்கு எங்களுக்கு இபாதத்தென்று வரும் பொழுது மலை பிறட்டுவதை விடவும் கடினமாக இருக்குது. ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டும் தூரமாகிறான் என்று இருந்தால் இபாதத்தில் இன்பம் இல்லாமல் போகிறது தான் முதலாவது அடையாளம். அந்த இபாதத்துக்கு சரியான நேரத்தில் உரிய சந்தர்ப்பத்தில் அதற்கு நிறைவு கொடுக்காதது அவன் அல்லாவிடத்தில் தூரமாகிட்டான் என்கிறதுக்கு உண்டான அடையாளம். வம்மா அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான், வம்மா பைனஹுமா ஃபஅபுதுஹு, அந்த வானங்கள் பூமிகளுக்கு மத்தியில் உண்டான அனைத்துமே அவனுக்கே உரியது, அவனுக்கே சொந்தமானது. வஸ்தபிர்லி இபாதத்திஹி, இதனால் நீங்கள் அவைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விடயங்களை வைத்து உங்களுடைய ஈமானில் பழுது ஏற்படுத்தி கொள்ளவானம், அவனை இபாதத் செய்யுங்க, அந்த இபாதத்திலையும் பொறுமையாயிருங்க. ஹல் தாலமுலகு சமியா என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் கேட்குறான். ஒரு
மூமினான மனிதன் எப்பொழுதும் அல்லாவுடைய வுஜூத், அவனுடைய உள்ளமை, அவனுடைய ரபூபியத், அவன்தான் எங்களை பராமரிப்பவன், அவனுடைய உலூஹியத், அவன்தான் வணக்கத்துக்குரியன், அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகள், அவனுடைய பெயர்களுக்குரிய தன்மைகள் அனைத்தை வைத்தும் அவன் செயல்படுகிறான். அவன் ஈமான எப்பொழுதும் ஒரு மொமின் சீராக்கி கொள்றதுக்கு தான் முயற்சி செய்வான். அவ்வளாவுக்கென்றே தனிப்பட்ட முறையில் யாரையும் இணை வைக்காம அவனுடைய தொகைதுக்கு முதல் உரிமை கொடுத்து செயல்படுவான். எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அல்லாது எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அதனை விட்டும் அவன் தூரமாகிடுவான். மேலும் பாத்திலான ஃபாசிதான அக்காயுதுகள் கொள்கைகளை விட்டும் தூரமாறுவான். இப்படியானவர்களை தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்கிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தில் அன்னூர். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளுடைய நண்பர்கள், நண்பன் ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள், அல்லாஹ் ஈமான் கொண்ட விசுவாசிகளுடைய நண்பன். யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தில் அன்னூர், அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம், அதாவது வழிகேட்டில் இருந்து நேர்வழியின் பக்கம் எடுத்து செல்கின்றான். நாங்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற விடயங்களில் ஈடுபடுகிறோமோ அவைகள் அனைத்துமே வழிக்கேடு. எதுவெல்லாம் ஹசரத் ரசூலுடைய வாழ்க்கைக்கு புறம்பானதாக இருக்கிறதோ அதுவெல்லாம் வழிக்கேடு என்கிறதன மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எந்த விடயத்தில் எங்களுக்கு அவனுடைய ஏவல்களை வித்திருக்கின்றானோ அவைகளை சீரான முறையில் எடுத்து நடந்து எவைகளில் எங்களை தவிர்த்து இருக்குமாறு பணித்திருக்கிறானோ அதனை விட்டும் தவிர்ந்து இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வா அந்துமுல் ஆலவுன இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்கிறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. உலாக்கினால் முனாஃபிகீன லா யஆலமூன் என்றாலும் அல்லாஹ்வுடைய சில விடயங்கள் நடக்கும் பொழுது அதனை விட்டு நம்பிக்கை இழக்கக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள், இவர்கள் இதனை அறிய மாட்டார்கள். வக்கான ஹக்க நலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய குரானின் ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திங்க. அல்லாஹ் மூமின்களுக்கு தான் வாக்குறுதி அளிக்கின்றான், மூமின்களுக்கு உதவி செய்வது எங்களின் மீது கடமை. வக்கான ஹக்க நலைனா, எங்களின் மீது நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது கடமை. வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், இப்படியாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா வாக்குறுதி அளிக்கிறான், அல்லாஹ் ப்ரொமிஸ் பண்ணுகிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், அல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜன்னாத், சொர்க்கங்களை. அது எப்படியான சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், அவைகளுக்கு கீழால் ஆறுகள் எடுத்து ஓடும், அது நிரந்தரமானது. ஹாலிதீன ஃபீஹா வ மஸாக்கின தய்யபதன், அங்க மனமான தங்கும் இடங்கள் இருக்கிறது. ஃபீ ஜன்னாத்தி அதுன், அதுன் என்ற சோனப்பதிகளில் அவைகளை நீங்க அனுபவிப்பீங்க. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வ ரித்வானும் மினல்லாஹி அக்பர், மேலும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இடத்தில் இருந்து உங்களுக்கு பொருத்தம் இருக்கிறது, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ஆக பெரியது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், அது தான் உண்மையான வெற்றி என்கிறதனையும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லி தருகின்றான். எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய ஈமானுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு பரிசீலனை செய்கிறான். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் பலஸ்தீனில் எந்த அளவுக்கு எங்களுடைய சகோதரிகள், சகோதரர்கள், சிறிய பிள்ளைகள் ரொம்ப அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க. அவங்க ஈமானில் உறுதியானவர்களாகவும் இருக்கிறாங்க, கதிரின் மீது நம்பி இருக்கிறாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவங்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை நசீபாக்கணும். யாரெல்லாம் அவங்கள மௌத்தா போனாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவான். யாரெல்லாம் அவங்களில் காயமுற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. மேலும் இந்த யூதர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவர்களை பாதுகாத்தும் அருள் புரிவானாக. நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தஃப்சீரில் ஒது இருக்கக்கூடிய ஆயத்து தான் 51வது ஆயத். 50வது ஆயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா
ஷைத்தான் உடைய விடயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தையும் சொல்லிவிட்டு எங்களிடத்தில் ஷைத்தான் அல்லாவுக்கு மாறு செய்தான் என்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுதும் அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் அல்லாவை தவிர உங்களுடைய நண்பர்களாக ஆக்கி கொள்கிறீங்களா? அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. நீங்கள் அல்லாவுக்கு மாற்றமாக அவனை நண்பனாக ஆக்கி கொண்ட ஒரு பகரம் அது. அநியாயக்காரர்களாக உங்களுக்கு ரொம்ப கெட்டது என்று சொல்லிவிட்டு 51வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா அஷ்ஹத்துஹும் கல்க சமாவாதி வல் அர். அந்த ஷைத்தான்கள், எந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்குறீங்களோ அவர்களை நாங்கள் வானங்கள் பூமிகளை படைக்கிறதுக்கு சாட்சியாளர்களாக ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்களை பூமியை படைக்கிறதுக்கு நாங்கள் வலா ஹல்க அன்ஃபுசியும், மேலும் அந்த ஷைத்தான்களை நாங்கள் படைக்கிறதுக்கும் அல்லது உங்களை போல துன்யாவில் இருக்கக்கூடிய அடியார்களை நாங்கள் படைக்கிறதுக்கும் ஏற்படுத்தி கொள்ள இல்லை, எந்த விதமான நண்பர்களையும் எடுத்துக்கொள்ள இல்லை என்கிறதனையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, ஒமா குந்து முத்தஹிதீன மா குந்து முத்தஹிதில் முலில்லீன அலுதா. இந்த முலில்லீன்களை வழிக்கேடர்களை, முதல்லீன்கள் என்ற வழிக்கேடர்களை நான் உதவியாளர்களாக ஏற்படுத்தி கொள்றவனும் இல்லை என்கிறத அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். வானங்கள் பூமிகளை படைக்கிறதுக்கு அவைகளில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா யாரையும் உதவியாளனாக ஆக்கி கொள்ளவில்லை, வழிக்கேடர்களை அல்லாஹ் உதவியாளனாக எடுத்துக்கொள்கிறவனும் இல்லை என்கிறது தான் அந்த ஆயத்தில் கருத்து. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி என்னுடைய படைப்புகளான அந்த ஷைத்தான்களை பின்பற்றுவீங்க? வயௌம யகூலு நாது ஷுரக்காய் அல்லதீன ஜஅம்து, மேலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை கற்பித்தார்களோ அல்லாஹ்வோட அவர்களுக்கு இணையாக போக ஏழும் என்று நீங்கள் யாரையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தீங்களோ, ஃபதஅஉஹும் அவர்களை அலையுங்கள் என்று சொல்லுவான். கியாமத்து நாளில் அவர்களை நீங்கள் அலையுங்க என்று சொல்லுவான். அவர்களும் என்ன செய்வார்கள்? ஃபதஅஉஹும் அலைப்பார்கள். ஃபலம் யஸ்தஜீபு லஹும், அந்த அலைக்கக்கூடிய அதாவது துனியாவில் யார் யாரெல்லாம் நம்பி அந்த ஷைத்தான்களுடைய வழியில் போய்கொண்டு இருந்தார்களோ அந்த அவர்கள் அந்த ஷைத்தான்களை கியாமத்து நாளில் மற்றும் இந்த உலகத்தில் அல்லாவை தவிர்த்து யாரையெல்லாம் நம்பிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்தாங்களோ அவர்களையெல்லாம் அழைப்பாங்க. ஆனாலும் ஃபலம் எஸ்த ஜீபுலகும், அவர்கள் பதில் கொடுக்க மாட்டாங்க. வஜால்னா பைனஹும் மௌபிகா, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கிடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்துவோம், மேலும் அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் தடுப்பை ஏற்படுத்துகிறதோடு அழிவையும் உண்டு பண்ணுவோம். இந்த மௌபிகா என்ற வார்த்தைக்கு அழிவு, நாங்கள் ஐ ஜால்னா பைனல் ஆபிதீன வல் மாபூதீன, அந்த வணங்கி கொண்டு இருந்தவர்களும் வணங்கப்பட்டவர்களும் இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் முஹல்லிக்கத்தன் ஒரு அழிவை ஏற்படுத்துவோம். லா யஜ்தா ஜுஹா ஹா உலாயி, அவர்கள் வஹி அன்னார் அந்த நரகத்தை கடந்து வெற்றி அடைய முடியாது, அவர்கள் நரகத்துக்கு விழுந்து விடுவார்கள், அதிலே அவர்களுடைய அழிவுகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான், அந்த அழிவு அவர்களை இறுதி முடிவுக்கு கொண்டு வர மாட்டாது, அந்த நரகம் அவர்களை எப்பவும் அழித்து கொண்டே இருக்கும், அவர்களும் மௌத்தாக மாட்டார்கள், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வேதனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான். வரால் முஜ்ரிமூன் அன்னார, தொடர்ந்தும் அந்த ஆயத்துகள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பேசுகிறான். வரால் முஜ்ரிமூன், முஜ்ரிமீன்களான குற்றவாளிகள் பாவிகள்
ரஅன்னார், ரஅல் முஜ்ரிமூனன்னார், அவர்கள் நரக நெருப்பை பார்ப்பாங்க. குற்றவாளிகள் நாலு மறுமையில் நரக நெருப்பை பார்த்து ஃபல்தன்னு அவங்க நினைப்பாங்க, அன்னஹும் வாக்கி ஓஹா, நாங்கள் அதில் விழுந்து விடுவோம், அதில் நாங்கள் விழுந்து விடுவோம் என்று அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. வலம் யஜிது அன்ஹா மஸ்ரிஃபா, அதிலிருந்து அவங்களுக்கு திரும்பிவிட முடியாது, அதிலிருந்து அவங்களுக்கு தப்பும் இடம் தெரியாது, அவர்களால் தப்ப முடியாது என்று அல்லாஹ் அந்த ஆயத்துகளில் இந்த ஷைத்தான்களுடைய தீங்குகள் மற்றும் அவர்களுக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு உண்டாகக்கூடிய கதிகளையும் இந்த ஆயத்துகளின் ஊடாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து தொடர்ந்து இந்த ஆயத்துகள் போய்கொண்டிருக்குது. எங்களுடைய ஈமானோட சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இதில் கூறப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தொடர்ந்தும் பேசுகிறான். வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆனி லின்நாசி மின் குல்லி மசல், இந்த குர்ஆனில் நாங்கள் மனிதர்களுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம், அவங்களுக்கு அந்த உதாரணங்களை நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறோம். வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆனி, இந்த குர்ஆனில் நாங்கள் உதாரணங்களை மனிதர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மின் குல்லி மசல் வக்கானல் இன்சானு அக்சர ஷெயின் ஜதலா, என்றாலும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வக்கானல் இன்சானு, மனிதன் அக்சர ஷெயின் ஜதலா, அதிகமாகவே தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வமா மன அன்னாஸ் ஐயுமினு, வமா மன அன்னாஸ் ஐயுமினு, ஈமான் கொள்றதுக்கு மனிதர்களை எது தடுத்தது? அல்லாஹ்வுடைய நேர்வழி வந்த நேரம், இத் ஜா அஹ்முல் ஹுதா, இத் ஜா அஹ்முல் ஹுதா, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி வந்த நேரம், அதனை ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு, நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அவங்களை தடுத்தது எது என்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கேட்கிறான். வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும், அவர்களுக்கு மேலும் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடுங்க, பிழை பொறுக்க தேடுங்க. இல்லா அன் தாத்தியகும் சுன்னத்துல் அவ்வலீன், அப்படி சொல்லியும் அவர்கள் கேட்கல, அவைகளை நிராகரித்து அவர்களுடைய முன்னோர்கள் எந்த நடைமுறைகளில் இருந்தார்களோ அதையே செய்தார்கள். அவ் யாத்தியகமுல் அதாபு கொபுலா, அதன் காரணமாக என்ன நடந்துச்சு, அவர்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய வேதனையை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு முன்னாலேயே அவனுடைய வேதனையை கொண்டு வந்தான், அதனை தடுக்க யாராலும் முடியல என்கிறதனையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இப்படியான சில ஆயத்துகள் இருக்குது. இதனை வைத்து எங்கெல்லாம் அதிகமானவர்கள் வழிகேட்டிலையும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, வமா மன அன்னாசா ஐயோமினு இஜ்ஜாஹுமுல் ஹுதா, மனிதர்களுக்கு தன்னுடைய ரப்புடைய புறத்தில் இருந்து நேர்வழி வந்த நேரம், அவங்க ஈமான் கொள்ளல, இன்னும் தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க இஸ்திக்ஃபாரும் செய்யலை, அல்லாஹ் அவங்கள முன்னோர்கள் எதனை செய்து கொண்டு இருந்தார்களோ, மூதாதையர்கள் எதனை செய்து கொண்டு இருந்தார்களோ அதனையே பின்பற்றினார்கள், அதனால் அவர்களுக்கு முன்னாலேயே வேதனை வந்தது என்கிறதனையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்துகளை இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அயிம்மாக்களுடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய தஃப்ஸீர்களுடைய விளக்கம், சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லாமல் நேரடியாகவே எடுத்துக்கொண்டு ரசூலாவுடைய சுண்ணத்துகளை செய்யக்கூடியவர்கள், ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களுக்கு இந்த ஆயத்துக்களை சிலர் பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாரும் முன்னோர்களை பின்பற்றாங்க. இங்கே முன்னோர்கள் என்று சொன்னது அல்லாவை நம்பிக்கை கொள்ளாமல் சம்பூர்ணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை நிராகரித்து குஃபுரில் போனவங்க. இதனால் என்ன செய்கிறது, வெறுமனே ஒழுக்கமில்லாத சமுதாயம் உருவாகி ஒழுக்கமான சில விஷயங்களை குஃபுரு பிதத் ஷிர்க், குஃபுரு பிதத் ஷிர்க்,
இது ஒரு நோயாக போயிட்டு. இன்றைக்கு அதிகமானவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது ஒன்று தான் குஃபுர் பிதத் ஷிர்க். இது ஒரு நோய். அந்த நோயாளுடைய கூட்டத்தில் நாங்கள் ஆகிடக்கூடாது. எதுக்கோ செய்யப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவங்களுக்கு குஃபுரு பிதா ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரியன்டலிசம் பின்பற்றக்கூடிய சில ஆட்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும் என்றால் எங்கள்கிட்ட இருந்து மார்க்கம் இல்லாமல் போயிட்டோம். கேள்விகள் கேட்கப்படுவது காபாவின் பக்கம் கால் நீட்டு உட்காரலும் தானே, அது ஒரு பிரச்சனை இல்லையே. ரசூலா சொன்னாங்க காபாவை பார்த்து கொண்டிருக்கிறதே ஒரு இபாதத், நன்மை எழுதப்படுது. தாயை பார்த்து கொண்டிருக்கிறதே ஒரு இபாதத், நன்மை எழுதப்படுது. கொரானை ஓதாட்டியும் அதை பார்த்து கொண்டிருக்கிறதே ஒரு இபாதத், நன்மை எழுதப்படுது. எனவே உம்மடம் ஒன்றுக்கு வாப்படம் ஒன்று காலண்டிட்டு உட்காருவானா, இது மரியாதையா? காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறது ஒரு இபாதத் என்னும் பொழுது எந்த தங்கடமும் இல்லாத நிலைமைகள், தங்கடம் ஒன்றையும் நோய் இருக்குது காலை அப்படி நீட்டி தான் உட்காரணும், பிரச்சனை ஒன்று இல்லை. அப்படி இல்லாமல் காலை மடக்கி ஒழுக்கமாக உட்கார முடியுமான நேரத்தில் அதன் பக்கம் காலை நீட்டுறான், இது ஒழுக்கக்கேடு. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஒழுக்கம்தான் மார்க்கம். அப்போ இது கூடாது, நீட்டாதீங்க என்று சொன்னால் கேட்குறா ஹதீஸில் வந்திருக்குதா, குரானில் வந்திருக்குதா, இது பிதா பிதா குஃபுர் ஷிர்கு பிதா, இவ்வளோ தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. ஒழுக்கத்தை பற்றி எங்களுக்கு ஏராளமாக சொல்லித்தரப்பட்டது. இதனால் என்ன நடக்குதுண்டா, இன்றைய குரானும் அவர்கள் துச்சமாக மதிக்கிறான். இது ஒரு புத்தகம் தானே, இது ஒரு புத்தகம், அதெல்லாம் காலை நீட்டலாம், அதன் கடந்தும் போகலாம், அது முன்னுக்கு இருந்தாலும் பிரச்சனைலாம், கால் நீட்டி தூங்கலாம். இப்படியான ஆட்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு என்னது மார்க்கத்தில் இன்பம் இல்லாமல் போயிட்டு, தொழுகையில் இன்பம் இல்லாமல் போயிட்டு, திலாவத்தில் இன்பம் இல்லாமல் போயிட்டு, எல்லாத்தையுமே என்னது சிம்பிளாக மதிக்கிறது. இது தான் குஃபுர் ஷிர்க் பித்யாவை தவிர இவைகளை கண்ணியப்படுத்துறது, அவைகளுக்கு உரிய இடத்தை கொடுக்கறது குஃபுர் ஷிர்க் பித்யாத் இல்லை. இதனால் நீங்கள் இப்படியான நோயாளிகளை அதிகமாக சமூகத்தில் காண்பீங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு மார்க்கத்தில் ஒன்றுமே தெரியா, அவனுக்கு தெரிஞ்சதே குஃபுர் ஷிர்க் பித்யா, குஃபுர் ஷிர்க் பித்யா இது தான். இதனால் இப்படியான ஆட்களை விட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த ஆயத்தான் சொல்கிறது வமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷிரீன வமுந்திரீன். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்போ இவங்களுக்கு எங்களுடைய விடயங்கள் எல்லாம் வந்தது, நாங்கள் அவங்களுக்கு அவகாசமும் கொடுத்தோம், இஸ்திக்ஃபாரும் செஞ்சாண்டு, என்றாலும் அவங்க அவங்களுடைய மூதாதைகளை முன்னோர்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு தொடர்ந்து மாறு செய்து கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களை தொட்டது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வமா நுர்சிலுல் முர்சலீன, நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பியதெல்லாம் இல்லா முபஷிரீன வமுந்திரீன், நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் அவங்கள பயமுறுத்தி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் என்றதையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லிட்டு வயுஜாதிலுல்லதீன கஃபரு பில் பாத்திலி, சில காஃபிர்கள் மறுப்பாளர்கள் அந்த ரசூல்மார்களை பொய்ப்பித்து அவர்கள் சொல்லக்கூடியதையும் பொய்ப்பித்து வயுஜாதிலு தர்க்கம் செய்கிறார்கள். ஏன் தர்க்கம் செய்கிறார்கள்? லி யுதிஹிது பிஹில் ஹக்க, எது ஹக்கோ எது உண்மையோ அதனை அழித்து விடுவதற்காக வேண்டி, உண்மையை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். இன்றைக்கும் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க, சுன்னத்தை இல்லாமலாக்கி அதனை அழித்து விடுகிறதுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை துனியா விட்டும் இல்லாமாக்குறதுக்கு இன்றைக்கு அவங்க தர்க்கம் புரிகிறாங்க. குஃபுர் ஷிர்க் பிதா, குஃபுர் ஷிர்க் பிதா, இதனால் மிச்சம் கவனமாக இருக்கும். குனுத் பித்யத் என்பானவள், இந்த குனுத்தை நாசிலா கூட பித்யத் என்பானவள், அதனால் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த இப்படியான தர்க்கம் புரியக்கூடியவங்களோட நாங்கள் தர்க்கம் புரியக்கூடாது. மூமின்களுடைய தன்மை என்னது? அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் பெற்றவர்களுடைய அந்த அடையாளம் பெற்றவர்களுடைய தன்மை என்ன? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான் வைதா ஹாதபுஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா, அந்த ஜாஹில்கள் அவர்களோட தர்க்கம் புரிந்தாலும் கூட அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்
உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, நாங்கள் அறிஞ்சது எங்களுக்கு என்று சொல்லி ஒதுங்கி கொள்வாங்க. ஏன்னா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவங்களுக்கு நாங்கள் ரசூல்மார்கள் அனுப்பினோம், நீங்கள் நான் ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய விடயத்தை செய்வீங்கண்டா, நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய நன்மாராயத்தை பெற்றுக்கொள்வீங்க. மேலும் அவர்களை இதனை விட்டும் எச்சரிக்கை செய்கிறார்களோ, முந்திரின்களாக அவர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்திருந்தா உங்களுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாமே ரசூல்மார்களை கூட அவர்கள் விவாதித்தார்கள், அவர்களை கூட தர்க்கம் புரிந்தார்கள். ஏன்? லியுதுஹிதூ பிஹில் ஹக்க, அதாவது ஹக்கை பாத்திலாக்குறதுக்காக வேண்டி. பாத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் ஹக்கை பாத்திலாக்குறதுக்காக வேண்டி அவர்கள் அதாவது தர்க்கம் புரிந்தார்கள். மேலும் வத்தஹது ஆயாத்தி, என்னுடைய ஆயத்துகளை அத்தாட்சிகளையும், வமா உந்திரு, எதுவெல்லாம் அவர்களுக்கு பயமுறுத்தப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அவைகளையும் ஹுசுவா, பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறார். எனவே இப்படியான சமூகம் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இது முஸ்லிம்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. மூமின்கள் என்ற வார்த்தையை நான் பாவிக்க மாட்டேன், ஈமான் கொண்டா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. இதனால் இவங்க முஸ்லிம்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. இவங்கள் தான் முனாஃபிக்கீன்களே தவிர, மாறாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி செயல்படுறவங்க, சுன்னத் வாழணுங்கிறதுக்காக வேண்டி செயல்படக்கூடியவங்க இந்த குஃப்ரு ஷிர்கு பிதத்காரர்கள் இல்லை. ஏனெனில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன தீன பத கரீபா, இந்த தீன், இந்த மார்க்கம் அது கரீபான நிலைமையில், எந்த ஆதரவும் இல்லாமல், எந்த அனுசரணையும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது. வசயூது கமா பத, அது ஆரம்பித்ததை போலவே எந்த ஆதரவும் அனுசரணையும் வரவேற்பும் இல்லாமல் திரும்பி போயிட்டுடும். நல்லது பொறுமதியானது, இந்த உலகத்துக்கும் நால மறுமைக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, அது மக்களுக்கு மத்தியில் இருக்க மாட்டாது. அதே மாதிரி இன்றைக்கு சுன்னத்துகளை செய்யும் பொழுது, தொப்பி அணியும் பொழுது, தலைப்பாகை கட்டும் பொழுது, இவைகளெல்லாம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அதே போன்று முகம் மூடும் பொழுது அது மூட தேவல்ல என்றெல்லாம் பேசுகிற யாரு? குஃபுரு ஷிர்க் பிதா நோயாளிகள். அதனால் கவனமாக இருந்து கொள்ளத்தோடு நாங்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விடயங்களை சீரான முறையிலையும் விளங்கி கொள்ளணும். எனவே இந்த முறையில் மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்குவாங்க. இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன தீன பத கரீபா, இந்த மார்க்கம் அநாதரவாக எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது. வசய ஊது கமா பத, அதை எப்படி ஆரம்பித்ததோ அதே போல திரும்பி சென்றுவிடும். ஃபத்தூபா லில் குரபா, அந்த காலத்தில் சில ஆதரவு அற்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க, யாரும் அவங்கள கணக்கெடுக்க மாட்டாங்க, அவங்க சும்மா ஒரு கரீபான நிலைமையில் பார்க்கப்படுவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி அவர்கள் பார்க்கப்படுவாங்க. யார்? மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவங்க, மார்க்கம் பிரகாரம் தன்னை அலங்கரித்து கொண்டு போகும் பொழுது இது என்ன கோலம், இது யார், இப்படி ஒன்று இருக்குதா, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையே என்று சொல்லி அவங்க சொல்லவும் ஆரம்பிப்பாங்க. அதை எப்படியாவது அவங்கள்ட்ட இருந்து இல்லாமாக்க வேண்டும் என்ற முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மார்க்கம் போயிட்டு விடும். ஃபத்தூபாலில் குரபா, இப்படி மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தூபா, நன்மாராயம் உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு இந்த குஃபுருஷிற்கு பிதா பேசக்கூடியவர்கள் அவங்க தான் இந்த குரபாக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா அவங்களை தான் சரியாக பின்பற்றாங்களாம். அல்லாஹு அக்பர். அப்படி என்றா இதுக்கு முன்னால் இருந்த இமாம்கள் எல்லாம் வழிகேடர்கள், இதுக்கு முத இருந்த சஹாபாக்கள் வழிகேடர்கள், அந்த காலத்தில் நபிமார்களையே வழிகேடர்கள் என்ற ஒரு கூட்டம் சொன்னான்வள்,
மார்க்கத்தை எடுத்து வந்த ரசூல்லாவே பைத்தியக்காரன் சொன்னான்டா. இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த குஃபுர் ஷிர்க் பிதா பைத்தியக்காரனுவள் மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவங்களை அதை விடவும் மோசமாக பேசுவானுவள். இதனால் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கவனமாக இருக்கணும். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்தூபாலில் குரபா. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் குரபா யா ரசூலல்லா? இந்த குரபாக்கள் அதாவது மார்க்கத்தை எடுத்து நடக்கூடிய அந்த கொஞ்சம் பேர் மக்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கும் பொழுது இவங்களை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக பார்க்குறாங்க, அவங்க யாரு என்று சொல்லி கேட்ட நேரம் ஹசரத் ரசூலா சொன்னாங்க, வஹுமுல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன்நாசு மின் பஅதி மின் சுன்னதி. அவர்கள் தான் அந்த நன்மாராயம் பெற்றவர்கள், அல்லது தூபா என்கிறது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கும் சொல்லப்படும். தூபா என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய யாரும் அறியாத ஒரு பெரும் கொடுப்பனவாகவும் இருக்கும், அது சொர்க்கமாகவும் இருக்கும் என்றெல்லாம் அதிகமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுமுல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன் நாசு மின் பஅதி, என்னுடைய மறைவுக்கு பின்னால மின் சுன்னதி, மின் பஅதி மின் சுன்னதி, என்ற சுன்னத்தில் இருந்து யாரெல்லாம் அவைகளை வீணாக்கினாங்களோ, என்ற சுன்னத்துகளை யாரெல்லாம் வீணாக்கினார்களோ அவைகளை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் அப்படின்றா கொஞ்சம் யோசிங்க. அந்த சுன்னத்தை கியாமத்து நாளுடைய நேரத்திலையும் உயிர்ப்பிக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ இந்த வழிகேடர்கள் சொல்கிற என்னது, இந்த குஃபுர் ஷிர்க் பித்ஆ குஃபுர் ஷிர்க் பித்ஆன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் இவங்க அந்த கொஞ்சம் பேர்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முன்னோர்களில் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் என்று இமாம்கள், உலமாக்களை எங்களுக்கு சொன்னானோ அவர்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே மார்க்கம் என்கிறது குரானும் ஹதீஸும் மட்டுமல்ல, ஃபிக்ஹும் மார்க்கம்தான். குரான் ஹதீஸில் இல்லாதவைகளை இஜ்மா கியாஸின் மூலமாக, இஜ்திஹாதின் மூலமாக, இஜ்மா கியாஸுக்கு அப்பால் பட்ட ஒன்றும் இருக்குது இஜ்திஹாத், அந்த இஜ்திஹாதுக்கு தகுதியானவங்க தான் இமாம்மார்கள். அவர்களையும் நாங்கள் சீரான முறையில் பின்பற்றணும், அவர்களுடைய வார்த்தைகளை தான் எடுக்கணுமே தவிர, இந்த நோயாளிகளோட வார்த்தை குஃபுரு ஷிர்க் பிதா குஃபுரு ஷிர்க் பிதா என்ற நோயாளிகளுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வமன் அல்லமு மிம்மன் துக்கிரபி ஆயாதி ரப்பிஹி, அல்லாஹ் ஒரு கடுமையான விஷயத்தை கேட்குறான், தன்னுடைய ரப்பினுடைய அத்தாட்சிகளை ஞாபகப்படுத்ததன் பின்னாலும் அவைகளை எடுத்து கூறி உபதேசம் செய்ததன் பின்னாலும் ஃபஅரலா அன்ஹா, அதனை மறுக்கக்கூடியவர்கள் அதனை புறக்கடிக்கக்கூடியவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? சுபஹானல்லாஹ், பாருங்க இன்றைக்கு எவ்வளவு தோதுவான முறையில் அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லி. வமன் அல்லமு, ஆக பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன் துக்கிரபி ஆயாத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பின் ஆயத்துகளை கூறப்பட்டதன் கூறப்படுகிறது, அவைகளுடைய உபதேசங்கள் செய்யப்படுகிறது, அப்படி செஞ்சி ஃபஅரலா அன்ஹா, அதனை மறுக்கக்கூடியனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அதனை மறுக்கிறான் மட்டுமல்ல, வ நசியமா கத்தமத்யதா, இன்னும் எதையெல்லாம் அவன் செய்தானோ, எதையெல்லாம் அவன் அநியாயமாக செய்து கொண்டே இருந்தானோ அவைகளையும் மறந்துவிட்டான். மேலும் செய்து நால மறுமைக்கு அவனுடைய தீங்குக்காக வேண்டி அனுப்பினான் அவனுடைய கரங்கள் செய்து கொண்டவைகளையும் அவன் மறந்து விட்டான். இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன், அலா சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் ஜஅல்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் அவங்களுடைய இதயங்களில் ஆக்கினோம் அகின்னதன், ஒரு திரையை, அதாவது இதுதான் சரியானது என்று பாத்திலை விட்டும் சரியானதனை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு திரையை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டே சரியான முறையை விளங்கி கொள்ள இயலாமல் பாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சரி என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நினைச்சைத்தான் மார்க்கம் என்கிறார்கள். உலகத்தில் 20 கோடி பேர் முஸ்லிம்கள் என்ற உதாரணத்துக்கு சொன்னால் அந்த 20 கோடிக்கும் 20 கோடி மதுஹப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியானவர்களுக்கு மத்தியில் நாங்கள் அக்கின்னா,
ஒரு திரையை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஐஎஃப் கஹூஹூ, அதனால் அவர்கள் அந்த உண்மையை விளங்க மாட்டார்கள். வஃபி ஆதானிஹிம் வக்ரா, இன்னும் அவருடைய காதுகளையும் நாங்கள் ஒரு நேர்வழியின் பக்கம் வராதவாறு ஒரு செவுட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே நல்லதை கேட்டாலும் சரியானதை அவங்க கேட்டாலும் கூட அதனை விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு செவிட்டுத்தனத்தை நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம், வக்கரை ஏற்படுத்திக்கிறோம். அக்கின்னாயண்டா உதயத்தில் திரையை ஏற்படுத்தினோம், மேலும் வக்கரா காதுகளில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு செவிட்டுத்தன்மையை ஏற்படுத்தினோம். இதனால் இந்த பீரி ஹட்டனைகளுக்கு எவ்வளோ தான் சரியானதை சொன்னாலும் கூட அவர்கள் நேர்வழியின் பக்கம் வரமாட்டாங்க. இதனால் தொடர்ந்து மல்லா சொல்கிறான், வைன் ததோஹும் இலல் ஹுதா, நபியே அவர்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் கூட ஃபலை யஹ்தது இதன் அபதா, ஒரு காலமும் அவர்கள் நேர்வழி அடையவே மாட்டார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதியாக சொல்கிறான். எனவே இது அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், நபிமார்கள் நால மறுமை என்று எல்லாம் சொல்லும் பொழுது அவைகளை புறக்கணித்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதோடு, எங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கத்தை, ரசூலாவுடைய உண்மையான குரான ஹதீச நடைமுறைகளை பழிக்கக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு காலத்தினுடைய ஃபேஷனுக்கு மாதிரி மார்க்கத்தை அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இதே சென்டென்ஸ் தான் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் கடுமையாக பேசிவிட்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். அடுத்து 58வது ஆயத் சொல்லுது, ரப்புகல் கஃபூருதுர் ரஹ்மா, நபியை சொல்லுங்கள் இந்த ஜனங்களுக்கு உங்களுடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இரக்கம் உடையவன். லவ் யுவாஹிதுஹும் பிமா கசபு ல அஜ்ஜல லஹுமுல் அதாப், இதன் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வளோ பெரிய அலிச்சாட்டியத்தில் நீங்கள் அக்கிரமத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான். அப்படி அல்லாஹ் லவ் யுவாஹிதுஹும் பிமா கசபு, இந்த அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ப அவர்களை குற்றம் பிடித்தால் ல அஜ்ஜல லஹுமுல் அதாப், அவங்களுக்கு அந்த வேதனை ரொம்ப தீவிரமாக துரிதமாக வந்துவிடும் என்கிறதனை சொல்கிறான். மாறாக அப்படி நான் தீவிரமாக துரிதமாக இப்படி அநியாயம் செய்யும் நேரத்தில், மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யும் பொழுது, அவைகளை பொய்ப்பிக்கும் பொழுது, குஃபுரு ஷிர்கு பித்ஆ என்ற நோய் வச்சு கொண்டு தடுமாறும் பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், பல்லஹும் மௌஇதுன், மாறாக அவர்களை பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, பல்லஹும் மௌஇதுன் லை யஜ்து மின் தூனிஹி மௌஇலா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அல்லாவை தவிர எந்த இடத்திலையும் அசைலம் கிடையாது, அவர்களுக்கு புகலிடம் கிடையாது, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு 59வது ஆயத் சொல்கிறது, வத்தில்கல் குரா அஹ்லக்னாஹும், அந்த சில கிராமங்களை நாங்கள் அழித்தோம், லம்மா லலமோ, அவர்கள் அநியாயம் செய்த நேரத்தில், அவர்கள் அநியாயம் செய்ததின் காரணமாக நாங்கள் அவர்களுடைய கிராமங்களை அழித்தோம், வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா, அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு தவணையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். குர்ஆன் எங்களுக்கு நல்ல அழகான போதனையை எல்லா லைன்லையும் தந்து கொண்டிருக்கிறது. அவைகளை சீரான முறையில் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கடைசியாக நாங்கள் ஓதின வத்தில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா லலமு என்கிறது தஃப்சீரில், தில்கஹிய அஹ்பாருல் உமமிஸ் சாலிஃபா வல் குரூனில் ஹாலியா, அதாவது சென்ற சமுதாய ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போன நூற்றாண்டுகள், க கௌமி ஹூத், ஹூத் அலி இஸ்லாம் அவருடைய கூட்டம், வஸ்ஸாலிஹ், சாலிஹ் அலி இஸ்லாம், லூத் அலி இஸ்லாம், மேலும் வஷுஐப், அஹ்லக்னாஹும் ஹீன லலமு, அவர்கள் எல்லாரையும், அந்த கூட்டங்களை அவங்க அநியாயம் செய்த நேரத்தில் நாங்கள் அவர்களை அழித்தோம், வஜால்நாலி மஹலிக்கிஹிம் மௌஹிதா, அவர்களுடைய அந்த ஹலாக்குக்கு வக்தன் முஹத்ததன் மாலூமன், குறிப்பிட்ட அறியப்பட்ட ஒரு நேரத்தையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். அப்படியென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே தடவையில் அழிக்கல, அவங்களுக்கு அழிவு வரும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்து அதற்குரிய ஒரு நேரத்தையும் ஏற்படுத்தியிருந்தான், அந்த நேரமும் சந்தர்ப்பம் கொடுத்து இருந்தான். நீங்கள் படிப்பினை
பெருங்க எல்லை மீறி போய போகாதீங்க என்று சொல்லி என்றாலும் அவங்க அதனை மீறினாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனுடைய கருத்து சொல்றாங்க, இஹ்தரு அய்யுஹல் முஷ்ரிகூன் அய்யுசீபக்கும் மா அசாபஹும். இதனால மக்கத்து முஷ்ரிக்கீன்களே அந்த முன்னோர்களுக்கு அந்த ஆத் சமூத் கூட்டங்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டங்களுக்கு வந்தது போல உங்களுக்கும் வந்துவிடும், எச்சரிக்கையாக இருங்க. நீங்க ஆகும் முக்கியமான நபியை, ஃபக்கத் கெதப்தும் ஆலம நபியின் அஷ்ரஃப ரசூலின், மகத்துவமிக்க மிகவும் கண்ணியமான ரசூலத்தான் பொய்ப்பிச்சு கொண்டு இருக்கிறீங்க. வலஸ்தும் பி ஆஸ் அலைனா மின்ஹும், எனவே நீங்க முன்னோக்கு சென்ற அந்த ரசூல்மார்கள் தூதுவர்கள் அவர்களுடைய அவர்களை விடவும் எங்களுக்கு சிறந்தவர் அல்ல. ஃபஹாஃபு அதாபி வன் உதிரி, அதனால அந்த உங்களுடைய அழிவுக்குன்ற ஒரு நேரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது வாரத்துக்கு முன்னால என்னுடைய அசாபையும் வன் உதிரி என்னுடைய எச்சரிக்கையும் நீங்கள் பயப்படுங்க என்று தான் அந்த ஆயத்தினுடைய கருத்து எழுதப்பட்டிருக்கு.